இன்னைக்கு இறை வாழ்த்தாக சிவபெருமானுடைய ஒரு தியான ஸ்லோகம், அதாவது பஞ்சாட்சரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஐந்தெழுத்து மந்திரத்துக்கு உண்டான தியான ஸ்லோகம் இது. ஓம் மூலே கல்பத்ருமஸ்ய த்ருத கனக நிபம் சாரு பத்மாசனஸ்தம் வாமாங்காரூட கௌரீ நிபிட குசபரா போக காடோபகூடம் சர்வாலங்காரயுக்தம் வரபரசு மிருகாபீதிஹஸ்தம் த்ரிநேத்ரம் வந்தே பாலேந்து மௌலிம் கஜபதன குஹாஸ்கிருஷ்ணபார்ஸ்வம் மகேசம் ஓம் சாந்தம் பத்மாசனஸ்தம் சசிதரமகுடம் பஞ்சபக்த்ரம் த்ரிநேத்ரம் சூலம் வஜ்ரஞ்ச கட்கம் பரசுமபயதம் தக்ஷபாகே பகந்தம் நாகம் பாசஞ்ச கண்டாம் பரடமர்யுதம் சாங்குசம் வாமபாகே நானாலங்காரயுக்தம் ஸ்படிகமணி நிபம் பார்வதீஷம் நமாமி. சிவன் என்றால் அங்கே சக்தி உண்டு, சக்தி என்றால் சிவன் உண்டு. சிவசக்தி ஐக்கியம் அப்படிங்கிற நாமத்தை நம்ம பல தரம் வந்து ரொம்ப ஆழமாக சொல்லக்கூடியது. இரண்டும் இரண்டு அல்ல, ரெண்டும் ஒன்று தான். எங்கெல்லாம் இப்போ நாளைக்கு வந்து நம்ம வந்து சிவனுடைய விழா கொண்டு வரோம் அப்படின்னா அங்கே பார்வதியினுடைய அம்பிகையினுடைய அங்கே பிரத்யட்சமாக நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நாம் எடுத்துக்கிற நாமம் வந்து 53வது நாமம், ஈஷாதி தேவதாயை நமக. நாமமும் அதே மாதிரி தான் இருக்கு, நாம் சொல்லக்கூடிய விளக்கமும் அதே தான் இருக்கு. ஈஷாதி தேவதாயை நமகனா ஈஸ்வரனுக்கும் பர அதி தேவதையாய் விளங்குபவள் அந்த தேவி. ஏன்னா ரெண்டு பேருக்கு வித்தியாசமே கிடையாது. அர்த்தநாரீஸ்வர வடிவமாக இருக்கிறதுனால அம்பாள் அங்கே முக்கியமா, சிவன் முக்கியமா? ஏன்னா ஒரு உடலினுடைய இடது பகுதி வலது பகுதியை பிரிக்க முடியாது, அங்கே சிவசக்தியும் நம்மளால் பிரிக்க முடியாது. நம்மளுடைய சாதாரணமாக இருக்க குடும்ப சூழ்நிலையிலையும் அப்படித்தான், கணவன் மனைவி என்பதை பிரிக்க முடியாது. ஆனால் அவர் ரெண்டு பேரும் ரெண்டு ஒரு வியக்தியாக இருப்பாங்க, ரெண்டு இண்டிவிஜுவலாக இருப்பாங்க. ஆனால் அந்த மனமானது ஒத்த கருத்தாக ஆகுமானால் இந்த சிவசக்தி ஐக்கியம் அங்கேயும் ஏற்படும் அப்படிங்கிறது தான் அதனுடைய உள்நோக்கமாக இருக்கு. இதுக்கு ஒப்புமையாக என்ன சொல்கிறான் அப்படின்னா, சங்கரஸ்யாபி சங்கரி, சங்கரஸ்யாபி சங்கரி. ஒப்புமையாக இன்னொரு ஒப்புமை, தயானோ மிருட ஜீவசே. இது ஸ்ரீருத்ரத்தில் இருக்கக்கூடியது. தயானோ மிருட ஜீவசே அப்படின்னு அந்த ஒரு ஸ்ரீருத்ரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வரி. இதற்கு பாஷ்யமாக என்ன சொல்லியிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இது ரொம்ப ஆழமான நாமம். இது ஈஷாதி தேவதாயின் பார்ப்பதற்கு ரொம்ப மேலெழுந்து வாரியாக பார்க்குறப்ப ஈஸ்வரனுக்கும் அதி தேவதைன்னு சொன்னாலும், பாஷ்யமாக பார்க்கும் பொழுது ஈஸ்வரனுக்கும், அதாவது ஜீவனுக்கும், ஈஸ்வரனால் ஜீவனும் உண்டதுல, ஜீவனுக்கும் மேற்பட்ட தேவதையாக விளங்குபவள். ஈஷ அப்படிங்கிற அந்த ஒரு பதம் இருக்கு இல்லையா, ஈஷாதி அப்படிங்கிற ஈஷ என்ற பதம் ஜீவன் ஈசன் இருவரையும் குறிக்கும். தத்துவமசி நமக்கு வந்து வேதத்தில் சொல்லக்கூடிய உபனிஷத்தில் இருக்கக்கூடிய மகா வாக்கியம், நாலு வாக்கியம் இருக்கு. அதில் தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி இதெல்லாம் இருக்கு இல்லையா. தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தில் தத் பதத்தின் பொருள் அந்த ஈஸ்வரன், மாயையை உபாதியாக கொண்டவன். ஏன்னா சிருஷ்டிக்கு ஒரு பேருதவியாக இருக்கிறதுனால அங்கே மாயையை உபாதியாக கொண்டவன். தபம் என்னும் பதத்தின் பொருள் ஜீவம், ஜீவனுக்கு அந்த பேரு அதே தத்துக்கு உண்டு. அஞ்ஞானத்தை உபாதியாக கொண்டவன், அந்த ஜீவனுக்கு வந்து என்ன உபாதியாக இருக்குது, அஞ்ஞானம், திரோதானம்னு இப்போ சொன்னோம் இல்லையா. இரு உபாதிகளையும் நீக்கிவிட்டால் விஞ்சுவது கூட்டஸ்த சுத்த சைதன்யம். அப்போ நீக்க வேண்டியது அந்த அஞ்ஞானத்தினால்தான். அதுவே பராசக்தி. இவள் ஜீவன் ஈஸ்வரன் இருவர்களுக்கும் பர அதி தேவதையால் விளங்குகிறாள். அந்த அஜ்ஞானத்தை போக்குபவளே அவள்தான். அதனாலதான் லலிதா சாஸ்திரநாமத்தில் திரோதான கரீஸ்வரி, அந்த ஸ்கிரீனை வந்து எடுத்து விடுறவ யாருன்னு கேட்டால் அம்பிகை.
ஈஸ்வரனை காமேஸ்வரன் என்றும் கூறலாம். இது இரண்டாவது அர்த்தமாக சொல்லக்கூடியது. ஏனெனில் ஜகத்தை தோற்றுவிக்கும் காமனை அவனிடம் பொருந்திருக்கிறது. பிரஜா காமோபை பிரஜாபதிஹி, அதுக்குண்டான விளக்கம் அது. பிரஜா காமோபை பிரஜாபதிஹி என்பது ஸ்ருதி, வேத வாக்கியம். பிரஜாபதி பிரஜைகளை அடைய வேண்டுமென்று இச்சித்தார், விரும்பினார். அந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம். காமேஸ்வரன் யாருக்கு அதிதேவதையோ, அதாவது யாரால் பூஜிக்கப்படுகிறானோ அந்த பராசக்தி என்று அர்த்தம். இப்போ இங்கே வந்து என்னாச்சு, பராசக்தி சிவனை வழிபடுற மாதிரி இருக்கும். இன்னும் வேற கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் வந்து பராசக்தியினுடைய ஸ்ரீ வித்யா உபாசகர் அப்படின்னு வரும். இதில் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா ரெண்டும் இரண்டல்ல அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தமாக இருக்கணும். அந்த பராசக்தி, அந்த பராசக்தி யார், பதிப்ரதை. பதிப்ரதையாக இருக்கிறதுனால தன்னுடைய கணவனாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை எப்பொழுதும் நமஸ்கரித்து கொண்டே இருக்கிறாள். இதுவும் ஒரு பாஷ்யமாக வச்சுக்கலாம். இந்த ஈசாதி தேவதாயிக்கு அபிராமி அந்த அதில் 74வது பாட்டிலையும் ஒரு சின்ன ஒரு வரி இருக்கு. நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராம வல்லி அடியினை பயன் என்று கொண்டவர் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த இடத்துல யார் வரா, நயனங்கள் மூன்றுடை நாதனும் அப்படின்னு. அப்போ அந்த சிவபெருமான் அங்கே வரார். மகாதேவ மாலை அப்படிங்கிற அந்த வள்ளலார் சுவாமிகளுடைய 60வது பாட்டிலையும் இதே மாதிரி அந்த ஈசன், அந்த பராசக்தி, அவருடைய இணக்கத்தினுடைய ஒரு மகிமை, ரெண்டு ஒன்று தான். இருந்தாலும் லௌகீகமாக நமக்கு புரிவதற்காக அப்படி விளக்கப்படுகிறது. ருத்ரர், நாரணர், பிரம்மன், விண்ணவர், வேந்தர், உரு கருடர், கந்தர்வர், இயக்கர், பூதர், மருத்துவர், யோகியர், சித்தர், முனிவர், மற்றைய வானவர்கள் முதலானோர் தன் மனத்தின் கண் தேடி தேடி கருத்தழிந்து தனித்தனியே சென்று வேதங்களை வினவ மற்றும் அங்கும் காணோம் என மிக வருத்தமுட்டு ஆங்கு அவரோடு புலம்பி நிற்க. ஒன்றும் பண்ணலையே, தெரிய மாட்டேங்கிறது. ஏன்னா ஈத்ருகித்ய வினிர்தேஷ்யாயை நமகாங்கிறது இதுக்கு முன்னால் பார்த்த திருசதியோட நாமம். ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அங்கு அவரோடு புலம்பி நிற்க, எல்லாரும் சேர்ந்து வருத்தத்தோடு நிற்க, நின்ற வந்து வெளியே இன்ப பயமாம் தேவே. அந்த சிவசக்தி ஐக்கியமாக இருக்கக்கூடிய அந்த மகாதேவன் அங்கு காட்சியளிக்கிறார். அடிமுடி பார்க்க முடியாதவர் அவர் தான் நாளைக்கு நமக்கு ஆருத்ரா தரிசனத்தில் நடனத்தின் மூலமாக நமக்கு வந்து நமக்கு தரிசனம் கொடுக்கிறார் இல்லையா. நாளைக்கு காலையில் விடுக்காதால் எல்லா, இன்றைக்கி வந்து உத்தரகோசம் மங்கையில் அந்த நம்மளுடைய அந்த சந்தனத்தை எடுத்து அந்த மரகத சிலையானது மறுபடியும் சந்தனம் பூசப்படும். அது வந்து திருவாதிரைக்கு முதல் நாள். நான் விடிய விடிய ராத்திரி அபிஷேகம், ஏன்னா அபிஷேக பிரியன் அல்லவா சிவபெருமான் என்பது, அபிஷேக பிரியன். திருமால் வந்து அலங்கார பிரியன். ஸோ அந்த அபிஷேக பிரியனுக்கு இன்றைக்கி ராத்திரி முழுவதும் அபிஷேகம் நடந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியம். அதில் பராசக்தியினுடைய ஐக்கியம் நாம் பார்க்க முடியும். அதுதான் தனித்தனியே சென்று வேதங்களை வினவ மற்றும் அங்கும் காணோம் என வருத்தமுற்று ஆங்கு அவரோடு புலம்பி நிற்க, என்ன செய்யுதுன்னு தெரியாம நின்ற வந்து வெளியே இன்பமயமாம் தேவே அப்படின்னா என்ன அர்த்தம், அதற்கும் அப்பாற்பட்டு நிற்கிறார் அப்படிங்கிறத அந்த ஈசாதி தேவதாயை நமக்கு. ஏன்னா பராசக்தி என்பது அர்த்தநாரீஸ்வர வடிவமாக ஈசனோடு சௌந்தரிய நகரிலும் நிறைய இருக்கு. அந்த மாதிரி இடம் அவருடைய இடது தொடையில் இருக்கிறார். அவர் வந்து கட்டிலினுடைய விரிப்பாக இருந்து இவர் மேலே இருந்து அம்பாள் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறாள். கட்டில் கால்களாக தேவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து ஒரு கவிநயமாக பார்க்கப்பட்டாலும்
உண்மையில் நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அங்கு சிவனும் சக்தியும் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள். சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை என்பதை நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாமத்துடைய கருத்து வந்து ஈசாதி தேவதாயை நமக அப்படிங்கிறது தான் அது. ஸோ அந்த ஈசனுக்கும் அதி பர தேவதையா, ஏன்னா காமேஸ்வர பிராண நாட்டி நமக அப்படிங்கிறது வந்து திரிசதிலையும் ஒரு நாமமா இருக்கு, லலிதா சகஸ்ரநாமத்திலும் இருக்கு. காமேஸ்வர ஆலிங்கிதாங்கி நமக, காமேஸ்வரனோடு என்றும் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவள் அந்த அம்பிகை. அதை நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இனிமேல் வரக்கூடிய நிறைய காமேஸ்வரரும் பரதேவதையும் பராசக்தியும் சேர்ந்து இருக்கா, அவளுடைய ஒரு சக்தி அவளோட சேர்ந்து வருகிறது என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும், ஒருமித்து இருக்கும். அடுத்தது 54வது ஸ்லோகமாக இதுவும் அதே தான், ஈஸ்வர பிரேரண கரியை நமக. வேர்டிங்ஸ் தான் வேற, அர்த்தம் என்னவோ ஒண்ணுதான். ஈஸ்வர பிரேரண கரியை நமக, ஈஸ்வரனையும் ஜகத் வியாபாரத்தில் பிரேரணை செய்பவள் அப்படின்னா பிரே செய்வனா கருத்து தெரிவித்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என்று ஸ்ரீ மகாராஜ்யாக விளங்கக்கூடிய அந்த அம்பிகை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறாள் காமேஸ்வரனுடைய துணையோடு. சௌந்தரிய நகரியில ஒண்ணுல ஒன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப நல்ல ஸ்லோகம். சிவ சக்தியா யுக்தோ யதி பவதி சத்தஹ பிரபவிதும் ந சேதேவன் தேவோ ந கலு குற்சல ஸ்பந்திதுலும் அபி. அம்பிகையினுடைய மேன்மையை எடுத்துரைத்து, இதில் அம்பிகையுடைய மேன்மையை கொடுற என்னன்னா, அம்பிகை எல்லாருக்கும் மேன்மையாக முதலாவதாக, ஏன்னா அக்ரகன்யாயை நமகான்னு அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்கு, பூர்வஜாயை நமகான்னு இருக்கு. ஸோ முதலில் தோன்றியவள். ஸோ அம்பிகையினுடைய மேன்மையை எடுத்துரைக்கும் பாடலாக இருக்கு. ஈஸ்வரனை சிருஷ்டி காரியத்தில் ஈடுபடுத்தி பிரேரணை செய்பவள், சிருஷ்டிக்கு காரியமாக இருக்கக்கூடிய காரணமாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகை அந்த சிவனுடைய துணையோடு சிருஷ்டியும் நடத்தி கொண்டு இருக்கிறாள். அதான் பிரேரணை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் இந்த பதத்துக்கு நம்மளுடைய பாஷ்யம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். ஈஸ்வரனை சிருஷ்டி காரியத்தில் ஈடுபடும்படி பிரேரணை செய்து மகிழ்பவள், இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்ற மூன்று சக்திகளோடு பராசக்தி அமர்ந்திருக்கிறாள். இது தவிர விக்ஷேபம் ஆவரணம் என்ற மாயாசக்திகளும் அவள் வசமே உள்ளது. இச்சக்தி அம்சங்களை கொண்டே பிரபஞ்சத்தின் நடைமுறை, ஒரு சிருஷ்டி இருக்கும், ஒரு லயம் இருக்கும், காப்பாற்றப்படணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் பிரபஞ்சத்தினுடைய நடைமுறைங்கிறது. பிரபஞ்சத்தின் நடைமுறை உண்டாவதால் பராசக்தியே மேற்கூறிய மந்திரத்தில் கூறியபடி ஈஸ்வரனுக்கும், ஈசாதி தேவதாயை நமகான்னு சொன்னோம் இல்லையா இதுக்கு முன்னால, ஈஸ்வரனுக்கும் அதிதேவதையாக இருந்து கொண்டு அவரை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களில் ஈடுபடுத்துகிறார்கள். ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த பிரபஞ்ச நடைமுறையை ஒரு நீதி ஒழுங்கோடு கொண்டு செல்கிறார்கள். சௌந்தர்ய நகரியில் இருக்கும் பின்வரும் ஸ்லோகம், இதாவது சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை நம்ம பார்க்கணும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா சௌந்தர்ய நகரி நிறைய இடத்துல வந்து சிவசக்தி ஐக்கியத்தை நிறைய சொல்லும். ஜகத் சுதே தாதா ஹரிகி அவதி ருத்ரஹக்ஷபயதே திரஸ் குர்வன்னே தத் ஸ்வமபி வபுரீசத்ரயதி சதா பூர்வக சர்வம் ததிதம் அனுக்ரஹாணாதி அனுக்ரஹாதி ச சிவஸ்தவாஜ்ஞாமாலமய்ய க்ஷண சலிதயோர் ப்ருலதி கயோஹோ அப்படின்னு ஒரு இன்னொரு சௌந்தரிய ஸ்லோகரி ஸ்லோகம். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மா ஜகத்தை சிருஷ்டிக்கிறார், விஷ்ணு அதை காப்பாற்றுகிறார், ருத்ரன் அதை லயம் செய்கிறார்,
கல்பத்தின் முடிவில் அந்த ஒரு பீரியடு முடிவில் ஓவர் த பீரியட் ஆகிறப்போ ஈஸ்வரன் அனைத்தையும் மறையும்படி செய்து தன் ரூபத்தையும் தனக்குள் மறைத்து கொள்கிறார். பிறகு சதாசிவன் ஹே அம்ப என்று உன் முகத்தையும் பார்க்கிறார். உன் புருவங்களாகிய கொடிகள் பிரபஞ்ச லீலையை ஆரம்பிக்கும்படி மறுபடியும் கட்டளை இடுவதாய் ஒரு க்ஷணம் அசைகிறது இல்லையா. உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவல்யை நமகாங்கிறது லலிதா சகஸ்திரநாமத்தினுடைய நாமம். அம்பிகையினுடைய கண் மூடி திறக்கிறப்போ ஒரு சிருஷ்டியும் ஒரு பிரளயமும் வருகிறது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இதை கவனித்து சதாசிவன் இவ்வனைத்தையும் அனுக்கிரகம் செய்கிறார். இந்த அனுக்கிரகம் செய்வதும் யாரே, இப்ப சிவன் சக்தி இரண்டு பேருடைய இயக்கம் இதில் இருக்கு அப்படிங்கிறது. அம்பாள் புருவத்தை அசைக்கிறாள். சோ சிருஷ்டியை செய்வதற்கு சிவன் அனுக்கிரகம் செய்கிறார், சிருஷ்டிக்கிறார் என்பது உட்கருத்தாக நம்ம எடுத்துக்கலாம். ஈஸ்வரனுடைய ஆக்ஞையை வழுவாது செய்பவள், நீதி தவறாது செய்பவள் அந்த பராசக்தி. அவள் ஒரு உத்தம பதிப்ரதை. என பதிப்ரதையா இருக்கிறதுனால தான் காமேஸ்வரோடு இணைந்து அந்த மணித்வீபில் இருந்து கொண்டு இந்த சிருஷ்டியானது கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து எந்த விதமான இடைவெளியும் கிடையாது, நடந்து கொண்டே இருக்கிறது. நம் முன்னோர்கள் நாம் பார்க்கும் பொழுதே சென்று விட்டார்கள். நம்முடைய பின்னால் வரக்கூடியவர்களுடைய கண் முன்னால் நம்முடைய காலமும் முடியப் போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு வழுவாது சிவனுடைய ஆக்ஞையின் பிரகாரம் அம்பிகையும் அம்பிகையினுடைய அந்த புருவ அசைவுக்கு ஏற்ற மாதிரி சிவனும் இரண்டு பேரும் சேர்ந்து இந்த பிரபஞ்ச நடைமுறையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த ஈஸ்வர பிரேரண கரியை நமக்கு அந்த நாமத்தினுடைய அர்த்தமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இவ்வாழ்க்கையை திகழும்படியும் நறுமணம் கமழும்படியும் செய்வது பாதி பிரத்யம். இந்த அறத்தின் மேன்மையை பாரத தேசத்தில் மட்டுமன்று உலகம் முழுவதும் இருப்பவர்கள் புகழ்ந்திருக்கிறார். எந்த கிரந்தம் எடுத்தாலும் இந்த ஒரு அதிசயமான சிருஷ்டியை வந்து புகழாதவர்களே கிடையாது. இது எப்படி கண்டினியூஸ் ப்ராசஸ்ஸாக பண்ண முடிகிறது, ஒரே மாதிரி வேறு வேறு முகத்தோடு வேறு வேறு குணநலங்களோடு எல்லாமே எப்படி செய்ய முடியுது, ஒருத்தரை பார்த்தா ஒருத்தரை பார்த்தா மாதிரி இல்லை, மாறுபட்ட முகத்தோடு எப்படி செய்ய முடியுது. அதுவும் அந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப அம்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அம்டின் நம்பர்ஸ் ரொம்ப கணக்கில் அடங்காத நம்பர்கள் அளவுக்கு நமக்கு சிருஷ்டி நடந்துருக்கு. உலகெங்கும் இதை புகழ்ந்திருக்கிறார்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து தேவ காரியம், தெய்வ காரியமாக இருக்கிறதுனால இதில் எந்த விதம் நீதி வழும் இருக்காது, நீதி பிசகாதுன்னு அர்த்தம். திரிஷதி உபாசனையை பண்ணும் கிரகஸ்தர்கள் பதி பத்னி நெறிகளை குற்றம் குறைவின்றி கையாண்டு வர வேண்டும். இதில் நமக்கு என்ன லெசன் இருக்கு, இந்த ஈஸ்வர பிரேரண கரியை நமக்காங்கிறதுக்கும் ஈஷாதி தேவதாயை நமக்கு நமக்கு ஏதாவது ஒரு நீதி நெறி இருக்கா அப்படின்னா, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அறநெறியாக இருந்து கொண்டு அந்த கணவன் மனைவி என்கின்ற அந்த உத்தமமான அந்த உறவை வந்து காப்பாற்றி செல்ல வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஈஸ்வர பிரேரண கரியினுடைய முக்கியமான கருத்தாக தற்காலத்திற்கு ஏற்றமாக இருக்கக்கூடிய அந்த விவரமாக விஷயமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு சிவசக்தியா யுக்தம் இருக்கு இல்லையா, அந்த சௌந்தரிய நகரிக்கு தமிழாக்கம் ஒன்று இருக்கு, கேட்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கும். அயன் படைக்க ஹரி காப்பன் ருத்திரனோ அழிப்பன் அவர் மூவர் தம்மையும் தன்னுள் மறைக்கும் ஈசன் இயன்றிடு தன்னுட வினையும் மறைத்திடுவன் ஆங்கே எழில் ஒழுகும் கொடி நிகர் என புருவனுடைய அந்த புருவத்தை அசைக்கிறான்னு சொன்னோம் இல்லையா, நின் புருவ நொடி அறைய உன்னுடைய புருவமானது ஒரு நொடி அசைய நின் புருவ நொடி அசைய நயமுணர்த்த அவ் ஆணையினான் அதை வந்து ஒரு
கருத்தாக எடுத்துக்கொண்டு ஒரு ஆர்டராக எடுத்துக்கொண்டு அவ்வாணையினால் சதா சிவனும் அந்த நால்வரையும் ஏவி உயர் நன்மை புரிகின்றான். பயன் புரிய யாவரையும் ஏவுகின்ற யார் ஏவரா? அன்னாய் பாக்கியமே புரிய நின்றன பார்வை வலி என்னே. ஏன்னா அம்பாளுக்கு கட்டாட்ச கிங்கரி பூத கமலா கோட்டி சேவிதாயே நமகான்னு ஒரு நாமம் இருக்கு. அம்பாளுடைய அந்த கண் கடாட்சம் கிடைக்காதா அப்படின்னு இயங்கக்கூடிய அளவுக்கு இருக்கான். அதை தான் என்ன சொன்னான், அன்னாய் பாக்கியமே புரிய நின்றன் பார்வை வலி என்ன. இது வெறும் கண் அசைவு தான் நடந்து கொண்டீங்கன்னா லப்த விப்ரமாயை நமகாங்கிறது திருஷதியில் இருக்கக்கூடிய நாமம். ரொம்ப விளையாட்டாக நடந்து கொண்டிருக்கக்கூடியது இந்த பிரபஞ்ச லீலை. இதுக்கெல்லாம் ஒரு கஷ்டமும் கிடையாது, எந்த பிரயாசமும் கிடையாது. திருமந்திரத்திலும் இதற்கு உண்டான ஒரு வரி இருக்கு, எங்கும் கலந்து என் உள்ளத்து எழுகின்ற அங்க முதல்வன் அப்படின்னு ஒரு வரி இருக்கு. அபிராமி பட்டரும் தன்னுடைய 88வது பாடல்ல என்ன மொழிகிறார் அப்படின்னா, அபிராமி தாயே பகைவர்களது முப்புறத்தை எரிக்க மேரு மலையை தன்னுடைய வில்லாக கொண்டவரும் திருமாலின் உந்தி தாமரையில் தோன்றிய பிரம்மனின் தலையை கிள்ளி. பிரம்மன் பொய் சொல்லிட்டார் அப்படின்னு பிரம்மனின் தலையை கிள்ளி எடுத்தவருமான சிவபெருமானின் அவருடைய கணவர், அம்பிகையினுடைய கணவர் சிவபெருமானின் இடபாகத்தில் சிறந்து வீற்றிருப்பவளே, அதுதான் ஈசாதி தேவதாயை நமக. அந்த பாட்டினுடைய அர்த்தமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். இரண்டு பேருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் மொழியும் பொழுது இவர் அவருக்கு ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், அவர் இவரை வணங்குற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா, சிவபெருமானின் இடபாகத்தில் சிறந்து வீற்றிருப்பவளே என்ற அர்த்தமாக புறம் அன்று எரிய பொறுப்புவில் வாங்கிய போதில் அயன் சிரம் ஒன்று செற்ற கையான் இடப்பாகம் சிறந்தவளேங்கிறது அந்த அபிராமிப்பட்டருடைய வாக்கியமாக இருக்கு. அதனுடைய பொருள் நம்ம பார்க்குறப்போ சிவனும் பார்வதியும் எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சிவசக்தி ஐக்கியம் படிக்கிறப்பவே நமக்கு மனசில் வரும் சந்தோஷம் வரும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த கோவிலில் போனாலும் அம்பிகையினுடைய ஒரு சந்நிதி ஒரு இடத்துல இருக்கும், சிவருடைய ஒரு சிவர் போகிறது இருக்கும். இப்போ மீனாட்சி அம்மனை போய் பார்க்க போனோம்னா மீனாட்சி அம்மன் கோயிலில் ஃபஸ்ட்டு மீனாட்சியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர், பேர்லேயே அவருக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான், அதை போய் நம்ம பார்க்குற வழக்கம் உண்டு. இப்போது திருநெல்வேலி மாதிரி இருக்கக்கூடியதில் வந்து ஃபஸ்ட்டு சிவனை பார்த்துட்டு அப்புறம் அம்பிகையை வந்து சன்னது ரெண்டும் வேறு வேறு இடங்களில் இருக்கும். ஆனால் வாஸ்தவத்தில் அப்படி கிடையாது. ஸோ அம்பிகைக்குன்னு ஒரு பக்தர்கள் கூட்டமும் சிவனுக்குன்னு ஒரு பக்தர்கள் கூட்டமும் அப்படிங்கிறது ஒரு சமயம் சார்ந்த, ஒரு இலக்கியம் சார்ந்த, இல்லைன்னா ஒரு கிரந்தங்கள் சார்ந்ததுக்கு வேணால் ஓகேயாக இருக்கும். ஆனால் சிவனை வழிபடுபவர் எல்லோருமே சக்தியை வழிபடுபவர்கள் தான். சக்தியை வழிபடாமல் சிவனையும் வழிபட முடியாது, ரெண்டும் ஒன்றுக்குள்ள பிணைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய நாமங்கள் இருக்கு, நிறைய நாமங்கள், இதை விளக்கக்கூடிய நாமங்கள் நம்ம பாஷ்யத்தில் இப்போ கலிதா சஸ்திர நாமம் சொல்கிறப்போ நம்ம சொல்லியிருக்கோம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது, நாமங்கள் எப்படி வேணால் கவிநயத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டியது அந்த கருத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். உமை இல்லைன்னா சிவன் கிடையாது, சிவன் இல்லைன்னா உமை கிடையாது. உமா பேரே உமா. அப்புறம் அடுத்ததாக ஈசதாண்டவ சாட்சிணி, இதுவும் அந்த ஈசனுடைய அம்பிகையினுடைய இணக்கத்தை நமக்கு சொல்லக்கூடியதுதான். ஈசதாண்டவ சாட்சிணி, நாளைக்கு நடக்கிறது இல்லையா நம்மளுடைய ருத்ர தாண்டவம் இல்லையா, அந்த இறைவனுடைய நடனம். ஏன்னா பெண்கள் ஆடினா அதுக்கு பேர் லாஸ்யம்னு பேர், ஆண்களுடைய இதுக்கு வந்து தாண்டவம்னு சொல்கிறோம் நம்ம இல்லையா, ரெண்டும் நாட்டியம்தான். ஈஸ்வரனுடைய ருத்ர தாண்டவத்திற்கு யார் சாட்சியாக இருக்கா? அம்பிகையே சாட்சியாக இருப்பவள்.
இந்த உலகத்தினுடைய படைப்பு எல்லாமே அதெல்லாம் வந்து அந்த நடனங்கள் மூலமாக நளினமாக நமக்கு எடுத்துரைக்கக்கூடியது. ஏன்னா அஞ்சு விதமான சபை இருக்கு இல்லையா, அஞ்சு சபையிலையும் இறைவனை பற்ற திருவாலங்காடிலேருந்து ஆரம்பித்து எங்கே ஆரம்பித்தாலும் சரி திருக்குற்றாலநாதர் வரைக்கும் எல்லா சபையும் ஒவ்வொன்றும் ஒரு சபையாக சொல்லப்பட்டாலும் அங்கு நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது ஈசனுடைய நடனம். ஈசனுடைய நமம் நடனம் நமக்கு என்ன சொல்கிறது, இந்த பிரபஞ்ச லீலையையும் அவருடைய அபரிமிதமான கருணையையும் நமக்கு எடுத்துரைக்கிறது என்பது தான் சிவபெருமானுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு தரிசனம் நமக்கு நாளைக்கு இந்த ஆருத்ரா தரிசனம் மூலமாக நாம் பார்க்கக்கூடியது. அந்த நாமமும் நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த விழாவும் சேர்ந்து வர்றது தான், இது நம்மளுடைய பிரயத்தனம் ஒன்றுமே கிடையாது, இது இறைவனுடைய ஆக்ஞையினர் தான் வருது. ஈஷ தாண்டவ சாட்சிணி, ருத்ர தாண்டவத்திற்கு சாட்சி பாவத்தில் உள்ளவள் அந்த இறைவி. இப்போ இதுக்கு என்ன வந்து பாஷை ரொம்ப பெருசு, இதுக்கு இதுக்கு முடிக்க முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். பரமேஸ்வரனுடைய தாண்டவம் என்ற நடனத்தை பார்த்து கொண்டே இருப்பாள். யார் பார்க்கிறாளா இல்லையா, அம்பாள் பார்த்துட்டே இருக்கானா. அவன் ஜகத் என்பது பரமேஸ்வரனுடைய லீலை என்பது நாம் முன்னே சொன்னோம் இல்லையா, இது லீலையாக தான் நடந்துட்டு இருக்கு. லீலையை பார்ப்பவன் ஆனந்தப்படை, ஒரு லீலையாக நடக்கிறப்ப என்ன பண்ணுவோம், நமக்கு சந்தோஷம் தானே வரும், நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே அது. லீலையை பார்ப்பவன் ஆனந்தமடைகிறான் என்பது உலக அனுபவம். பரமாத்மா தனது லீலையை பார்த்து கொண்டே தானே ஆனந்த தாண்டவம் அடைகிறான். இது எவ்வளோ ஒரு ஒரு அருமையான ஒரு சொற்றொடர் பாருங்க. பரமாத்மா அந்த சிவபெருமான் தனது லீலையை பார்த்து கொண்டே தானே ஆனந்த தாண்டவம் ஆடுகிறான். இந்த விலாசத்துடன் பரமாத்மா விளங்கும் போது அவரை நடராஜ மூர்த்தி என்று நாம் பெயர் சொல்லி வழிபடுகிறோம். இந்த மூர்த்தியின் லட்சணங்கள் ஜகத்தின் தன்மைக்கு மிகவும் ஒத்திருக்கிறது. இந்த ஜகத்துடைய லீலைக்கும் அந்த நாட்டியத்திற்கும் ரொம்ப இணக்கம் இருக்குங்கிறான். நடராஜன் சித் என்ற அரங்கத்தில் ஈசனாக விளங்கிக் கொண்டு சித் சபேசன் என்ற பெயர் வைத்திருக்கிறார். நாம தான் பெயர் கொடுத்துருக்கோம். ஜகத் என்பது அகண்ட சித் ஆகாரமாகிய வெட்ட வெளியில் கணக்கற்ற அண்டங்களாக, நம்மளால் இன்ஃபினிட்டி தான் அது, நம்மளால் கணக்கே பார்க்க முடியாத அளவுக்கு அண்ட இதுன்னா நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, பிரம்மாண்ட கோடி எவ்வளோ அண்டம் இருக்குன்னு நமக்கே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கணக்கற்ற அண்டங்களாக அமைந்துள்ளது. ஜகத் என்பது முக்காலங்களால் பாதிக்கப்பட்டு சென்று காலம் நிகழ்காலம் வருங்காலம் இறந்த காலம் என்ற பிரிவினைக்கு உட்பட்டு நாம் தான் பிரித்து வச்சுருக்கோம். நடராஜனுக்கு முன்முகம் பின்முகம் அமைந்துள்ளது. தான் நித்திய ரூபியாக இருந்து கொண்டு பின்முகத்தினால் சென்ற காலத்தையும் முன்முகத்தினால் எதிர்காலத்தையும் நடன பாவனையினால் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டிருக்கும் ஜகத்தின் சலனத்தையும் விளக்குகிறார். ஸோ நடராஜனுடைய நடனத்தில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் அடங்கி இருக்கு. நம்ம இன்னும் அவர் வந்து நாட்டியம் ஆடுறார், காலை இடது பதம் தூக்கி இந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த நாட்டியம் ஆடுறான்னு சொல்கிறோம். ஆனால் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு, அவருக்கு முன்னாலேயும் ஒரு முகம் இருக்குது, பின்னாலேயும் ஒரு முகம் இருக்குது. பின்முகத்தினால் சென்ற காலத்தையும் முன்முகத்தினால் எதிர்காலத்தையும் நடன பாவனையினால் நொடிக்கு நொடி ஒவ்வொரு செகண்டும் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டிருக்கும் ஜகத்தின் சலனம், இது பேர் தான் சலனம்னு பேர், மாறிக்கொண்டே இருக்கும் மா சலனத்தையும் தன் நாட்டியம் மூலம் விளக்கி கொண்டிருக்கிறார் அந்த சிவபெருமான். நடனம் என்பது லயம் அல்லது தாள கிராமத்துடன் கூடி அதை நடிப்பவர்க்கும் பார்ப்பவர்களுக்கும் மகிழ்ச்சி உண்டு பண்ணும் தன்மை வாய்ந்த ஒரு நடனம் பார்க்குறோம், நமக்கு மனசில் சந்தோஷம் இருக்கும், நடனம் ஆடுபவருக்கும் அந்த இன்பமாக இருக்கும். ஜகத்தில் சூரியன்
சந்திரன் முதலான எல்லா கிரகங்களும் நட்சத்திரங்கள் உட்பட அனைத்தும் எண்ணுதற்கு உரிய வேகத்துடன் வட்டமிட்டு கொண்டிருப்பினும் அவ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் அது மூவ் ஆகிட்டே இருக்கு, குறித்த காலங்களில் குறிப்பிட்ட இடங்களை அடைகிறது. இல்லை ஒரு பௌர்ணமிங்கிறோம், அமாவாசைங்கிறோம் இல்லையா, கிரகணம்ங்கிறோம், இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. வியாழன் 12 வருடங்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றுகிறார். சனி வட்டமிட 30 வருடங்கள் ஆகின்றன. ஹாலிஸ்வால் நட்சத்திரம், இது வந்து அந்த வால் நட்சத்திரத்தை பற்றி சொல்கிறப்போ 75 வருடங்களுக்கு ஒரு முறை பூமியை அணுகுகிறது. அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள். இவ்விதம் ஒவ்வொரு அண்டமும் லயக்கிரமத்துடன் ஒரு நீதியுடன் சென்று கொண்டிருக்கிறது. லயக்கிரமம் என்ற முக்கிய தர்மம் மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, ஒன்னோட ஒன்று டேஷ் ஆகிட்டே இருக்கும். ஆக்சிடெண்ட் நமக்கு ரோட்டில் நடக்கிறத அந்த மாதிரி அண்டத்தில் நடந்துகிட்டே இருக்கும். லயக்கிரமம் என்ற முக்கிய தர்மம் ஜகத்தின் அடிப்படை, அதான் அதனுடைய ஃபவுண்டேஷனே அதுதான், அடிப்படையாக இருப்பதனால்தான் ஒவ்வொருவனும் தன்னது அன்றாட வாழ்க்கையிலும் கால நியதை அனுசரிக்க முயல்கிறான். காலையில் எழுந்தால் இப்படி இருக்கணும், சாயந்தரமானா இப்படி இருக்கணும், இரவுனா தூங்க செல்லணும்னு ஒரு நியதி வருது இல்லையா. எதனால் இது வந்தது அப்படின்னா, அண்டங்கள் ஒரு ஒழுங்கில் நடந்துட்டுருக்கு, அதுவும் சிவபெருமானுடைய நடனம் மூலம். அதுதான் அங்கே முக்கியமாக பார்க்கணும். தவிர விவேகியின் திருஷ்டிக்கு ஜகத் என்பது மகத்தான லீலா வினோதமாகவே தென்படும் அப்படிங்கிறது. இன்னும் நிறைய இருக்குது, இருந்தாலும் நம்ம அதை வந்து அடுத்த செஷனில் பார்த்துக்கலாம். ஸோ இதில் முக்கியமானது, இதுவரை ஒரு ஓட்டமாக தென்பட்டாலும் ஒரு முனி மனதை துறந்தவருக்கு, எல்லாத்தையும் துறந்த விவேகியின் திருஷ்டிக்கு ஜகத் என்பது ஒரு இறைவனுடைய மகத்தான லீலா வினோதமாகவே தென்படும் என்பதுதான் நாம் இதிலிருந்து புரிஞ்சிக்க கூடியது. மற்றொரு தத்துவமாக நடராஜ மூர்த்தி அசுரனை காலால் மிதித்து கொண்டிருக்கிறார். புண்ணிய பாபங்களுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு பிராணியினுடைய ஒவ்வொரு உயிரினத்தினுடைய இன்ப துன்பங்கள் ஜகத்தில் உண்டாகும் என்ற கர்ம நியதியம் இதனால் விளக்கிறார். நாம் செய்த வினைகள் நமக்கே பலனாக அமைகிறது என்கிற ஒழுங்கு நமக்கு புரியுது. நடராஜனுடைய சக்தியை சிவகாம சுந்தரி என்கிறார்கள். அதாவது பரமேஸ்வரனுடைய காமனை அல்லது இச்சா வடிவம் காமனை இல்லாவிடில் பிரபஞ்சத்தின் தோற்றம் உண்டாகவே உண்டாகாது. சிவகாம சுந்தரி தன் பதியினுடைய தன் கணவனுடைய தாண்டவத்தை மிகுந்த ஆனந்தமாக பார்த்து கொண்டே இருக்கிற, அப்படி கண் கொட்டாமல் பார்த்துட்டே இருக்கலாம் அம்பிகை தன்னுடைய கணவனுடைய. நடராஜ மூர்த்தி நெருப்பை கையிலேந்து இருப்பதும் மதியை சூடியதும் மானை கையில் வைத்து கொண்டிருப்பதும் மற்றும் அவருடைய லட்சணங்கள், நம்ம பார்க்குற எல்லாமே அவருடைய ஃபோட்டோன்னு நம்ம பார்ப்போமே, அவருடைய லட்சணங்கள் அனைத்திற்கும் பொருத்தமான கருத்துக்கள் உள்ளன என்றும் சொல்லப்படுகிறது. நடராஜன் தாண்டவத்தை நிறுத்தும் போது ஜகத் பரமாத்மா லை அப்படியே நின்று போயிடுன்னு அர்த்தம் இல்லையா, அந்த பரமாத்மாவிடம் லயித்து விடும், அப்படியே போயிடும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. மற்றபடி துவங்கும் போது ஜகத் தோன்றும். பரமேஸ்வரனுடைய தாண்டவத்தில் நின்று 64 கலைகளும் உண்டாகின்றன. ஒரு நாட்டியத்துக்குள்ள எவ்வளவு நுணுக்கங்கள், இன்ட்ரிகேட் மேட்டர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. பரமேஸ்வரனுடைய அந்த தாண்டவத்திற்குள்ளே 64 கலைகளும் உண்டாகிறது. அவற்றை பார்த்து கொண்டிருக்கும் பராசக்தி என்பது வேறு ஒரு பொருளாக இந்த நாமத்துக்கு ஈஷ தாண்டவ சாட்சினின்னு இருக்க, அதுக்கு ஒரு வேற ஒரு அர்த்தமாகவும் கொள்ளலாம்.
பராசக்தி 64 கலைகளுடன் கூடியிருப்பதால் சரஸ்வதி என்ற பெயருடன் வித்யாரூபிணியாகவும் உலகில் பிரசித்தி அடைந்திருக்கிறாள். பரமேஸ்வரன் கையில் உடுக்கையை ஏந்தி தாண்டவம் புரிகிறார். உடுக்கையிலிருந்து மாகேஸ்வர சூத்திரங்கள் வெளிக்கிளம்புகின்றன. இவைகளே வியாகரணம் சந்தஸ் முதலியவைகளுக்கு அடிப்படையாகவும் உள்ளது. ஜீவர்கள் பரமேஸ்வரனுடைய சித் என்ற அறிவின் அம்சங்களுடன் கூடியிருப்பதால் ஜகத்தில் உள்ள அனைத்து ரூபங்களையும் நாம ரூபங்களையும் பரிசீலனை செய்து துவனிகளின் உதவியை கொண்டும் தியான யோகம் முதலிய துறைகளில் பயின்றும் 64 கலைகளை உண்டு பண்ணினார்கள் என்பது கருத்து. இதோடு நம்ம நிறுத்திக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. ஹரிஹி ஓம்.